வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரக்யா வில்லா. ஸோ பிக் பாஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ பிக் பாஸ் அல்டிமேட்னா என்னன்னு எனக்கு ஆக்சுவலாக நேற்று தான் புரிஞ்சுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, நம்ம வனிதாக்காவே அழுதுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நார்மல் பர்சன், ரொம்ப வீக்கான பர்சன் அழுதாங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ தெரியாது. ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் நினைக்கிறவங்க, ரொம்ப ஜாலி கேரக்டர் இவங்கெல்லாம் அழும்போது தான் ஐயோ அவ்வளோ கஷ்டமான ஒரு எபிசோடு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிக் பாஸ் அல்டிமேட்னா எப்பேற்பட்டவங்களே அழ வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. அது உங்களுக்கும் தோணிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங் பிளேயர், ஸோ எல்லாத்துக்குமே சண்டை போடுவாங்க கத்துவாங்கன்றது தெரியும். அவங்களே வந்து போய் பிக் பாஸ் கிட்ட அழுது என்னை வீட்டுக்கு அனுப்பிடுங்க நான் போகிறேன் அப்படின்ற அளவுக்கு அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து அல்டிமேட் அப்படின்னு நிரூபிச்சிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுப்பு பார்த்தீங்கன்னா நேத்திக்கான எபிசோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்கப் சாங் போட்டு எல்லோரும் எழுப்பி விட்டாங்க ஆஸ் யூஷுவல். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் வருது. ஸோ ஃபோன் வந்தோடனே ஸ்ருதி தான் வேகமாக போய் எடுக்கிறாங்க. அவங்க வேகமாக போய் எடுத்துட்டு ஹலோ சொன்னால் வனிதாவுக்கு தான் செய்தி வந்திருக்கு, நீங்கள் போய் அவங்கள அனுப்பிவிடுங்க அப்படின்னு மொக்கப்பட்டாரு. ஸ்ருதி உடனே இதுக்காக தான் நான் வேகமாக ஓடி வந்து எடுத்து நான் பிக் பாஸ் அப்படின்னு கேட்டுட்டாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வனிதா போய் கூப்பிட்றாங்க. அவங்க ஏதோ ப்ராங்க் பண்ணிட்டதான் நினச்சிட்டு இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க நானாக வரல அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை இல்லை எல்லாருமே வந்து சொன்னாங்க ஐயோ உண்மையாக தாங்க அவங்களுக்கு தாங்க கால் வந்திருக்கு போங்கன்ட்டு அவங்க அப்படி பொறுமையாக நடந்து போகிறாங்க. ஆக்சுவலி அவங்க ஃபோன் வந்தது அப்படின்னு நம்பலை. ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்குன்னு சொல்கிறதே அவங்களால் நம்ப முடியல. அது ஆக்சுவலி ப்ராங்க்னு நினச்சிட்டு ஸ்லோவாக போனாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பேசுகிறாரு உங்களுக்கான செய்தி அப்படின்ட்டு அவங்க பொண்ணு ஜோவிகா பேசுகிறாங்க. ஆக்சுவலி நீ தழுதுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ஒரு எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருந்தா பெட்டராக இருக்கும், அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நியூஸ் வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்ன மாதிரி. ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுட்டாங்க. ஸோ எல்லோரும் கார்னர் பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லி அழுவும். அவங்க வீட்டிலேருந்து கால் வந்தது. ஆக்சுவலி அவங்க பொண்ணு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினாங்க அவங்க அம்மாக்காக. ஸோ ஒரு அம்மாவை அவங்க கேட்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஓகே ஒரு பொண்ணை வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர் நீங்கள் வந்து அழாத நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேசினாங்க. பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க்கு கொடுத்துறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நடந்த தேவதை, அதாவது ரொம்ப தேவதையாக நினைக்கிறவங்க யார், டீமன் அதாவது பேய் மாதிரி இருந்தவங்க யார், ஸோ அப்படி வந்து ஏமாத்தினவங்க யார், அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கு. ஸோ இதில் வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் பேசுகிறதா காமிக்கல, அது ஏன்னு தெரியல. நேற்று எபிசோடில் ஃபுல்லாக பார்த்துருந்தா 24 hours பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. அனிதா பேசலை, அபிராமி பேசலை, ஸ்ருதி பேசலை, இன்னும் இந்த மாதிரி கொஞ்சம் பேர் பேசலை, பாலாஜி பேசலை, பேசினாங்க பட் காமிக்கல. இன்றைக்கி அட்டோ 1 hour எபிசோடில் காமிக்கல பட் ஏன்னு தெரியல. இதில் வந்து வனிதாக்கா அவங்க வந்து பேசினாங்க, அவங்க பொண்ணை பற்றி பேசினாங்க, அவங்க தான் அவங்களுக்கு வந்து தேவதை அப்படின்ட்டு. ஸோ அவங்கள இந்த மாதிரி அவங்கவுங்க லைஃப்பில் நடந்த ரொம்ப ஒஸ்ட்டான மூமெண்ட்டை வந்து டீமெண்ட்டாக நினச்சி பேசினாங்க. அண்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக வந்து தேவதை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பேசினாங்க. பாலாஜி முருகதாஸ் பேசினார், நிரூப் பேசினாங்க அவங்க அம்மாவை பற்றி பேசினார், அதே மாதிரி ஸ்னேகன் அவரும் வந்து அவங்க ஒய்ஃபை பற்றி பேசினாங்க அண்ட் அம்மாவை பற்றி பேசினாங்க, அவங்கள ஏமாத்தினவங்கள பற்றி பேசினாங்க. நெக்ஸ்ட்டு ஜூலி பேசினாங்க. அவங்கள பார்த்திங்கன்னா அவங்கள ஏமாத்தினவங்க தான் டிமாண்ட் நினச்சி பேசினாங்க அண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களை பற்றி பேசினாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் எபிசோட் போயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம ரெகுலராக வந்து சாப்பாடு விஷயத்துக்கு சண்டை போடுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு சண்டை நடந்துச்சு. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வந்து தாமரை அண்ட் வனிதாவுக்கு தான் இந்த சண்டை. ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு சண்டைனே சொல்லலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டால் எப்படி இருக்கும், பயங்கரமாக கத்தி பேசுகிறவங்க, ரொம்பவே சவுண்டாக பேசுகிறவங்க. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு சாப்பாடு சண்டை. ஆக்சுவலி ஏதோ மெனு சொல்லியிருப்பாங்க போல், அந்த மெனு தவிர வேறு ஏதோ செஞ்சிட்டாங்க தாமரை. அது மாதிரி இவங்க எப்பவும் போல தான் பேசினாங்க. அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரூடாக பட்டுச்சு. இவங்க வந்து என்னது ஏன் இப்படி சொதப்பி வச்சுருக்க அப்படின்னு கேட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தப்பாக தெரிஞ்சுது. அதனால் கொஞ்சம் பெரிய சண்டையாக போயிடுச்சு. இது ஒரு 5-10 minutes போச்சு இந்த சண்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்னேகன் வந்து கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் வந்து தலைவராக இருக்கும்போது ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. ஆக்சுவலி வந்து அது எல்லாருக்கும் கொடுத்த அட்வைஸ் மாதிரி தெரிஞ்சுது. ஒரு தலைவராக இருக்கும்போது யார் வேணாலும் எப்போ வேணாலும் கேள்வி கேட்பாங்க தான், அதுக்கு வந்து நம்ம பொறுப்பாக பதில் சொல்லணும். நீங்கள் வந்து பயப்படணும்னு நான் சொல்லலை, மரியாதை, அந்த மரியாதைக்கு தலைவரும் கொண்டான மரியாதையை நம்ம வந்து காப்பாற்றிக்கணுன்ற மாதிரி ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. அப்போவும் அவங்க அதே மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க தாமரை வழக்கம் போல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வனிதா வந்து அபிராமிகிட்டே ஸ்ருதிகிட்டே இதே விஷயத்தை பேசிகிட்டு இருந்தாங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் போச்சு. அதுக்கப்புறம் ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ண ஒரு டாஸ்க் வந்தது. ஆக்சுவலி ப்ரமோலெல்லாம் காமிச்சிருப்பாங்க, தேவதைகள் அண்டு பிசாசு அந்த மாதிரி ஒரு
கான்செப்ட், அதுதான் வந்து டாஸ்க். அது ப்ரொமோவிலேயே பயங்கரமாக இருந்தது, பயங்கரமாக சண்டை வரும்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அந்த டாஸ்க் வந்து கொடுத்தாரு. ஆக்சுவலி டாஸ்க்கை படிக்கிறதுலேயே வந்து பாதி எபிசோட் போயிடுச்சுன்னே சொல்லலாம். அவ்வளோ நேரம் படித்தாங்க. தேவதைகளுக்கு உண்டான கண்டிஷன்ஸ் அண்ட் டீமனுக்கு உண்டான கண்டிஷன் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. தேவதைகள் டீம் வந்து நம்ம நிரூப் டீம் அண்ட் வந்து டீமன் டீம் வந்து நம்ம பாலாவோட டீம். ஸோ இவங்க டீமில் வந்து ரெண்டு கண்டிஷன் இருந்து, ஒருத்தர் வந்து குழந்தையாக இருக்கணும், ஒருத்தர் வந்து வயசான கேரக்டர் இருக்கணும், ரெண்டு பேர்லேயுமே ரெண்டு டீம்லேயுமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நிரூப் வந்து வயசான கேரக்டர் பண்ணார், அண்ட் தாடி பாலாஜி வந்து குழந்தை கேரக்டர் அப்படின்னு செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டீமன் டீமில் வந்து ஸ்னேகன் வந்து வயசான கேரக்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தையா வந்து நம்ம வனிதாக்கா. ஸோ வனிதாக்கா வந்து குழந்தையா நல்லதாக எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் எதிர்பார்த்த ஒரு இதுதான். ஏன்னா தேவதைகள் டீம் வந்து கண்டிஷன்ஸ் நிறைய இருந்தது, ரொம்ப அமைதியாக இருக்கணும், சண்டை போடக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் பாசமாக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய வந்து கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருந்தார் பிக் பாஸ். அதெல்லாமே சூப்பராக இருந்தது. மேபி நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அப்படியே டீம் மாறிடும். ஸோ தேவதையாக இருந்தவங்க டிமாண்டாக இருக்கணும், டிமாண்டாக இருக்கவங்க தேவதையாக இருக்கணும். ஸோ வனிதாக்கா வந்து தேவதையாக இருந்தாங்கன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். சத்தமாக பேசக்கூடாது, அமைதியாக இருக்கணும், அன்பாக பேசணும், இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருந்தது. ஆக்சுவலி நான் இன்றைக்கே வந்து அவங்க தேவதையாக இருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். பட் இந்த எபிசோட் வந்து ரொம்பவே சப்புன்னு முடிஞ்சிருச்சுனே சொல்லலாம். ஏன்னா இந்த டாஸ்க் வந்து ஸ்டார்ட் மட்டும்தான் பண்ணாங்க அண்ட் வந்து டிசைட் பண்ணாங்க, யார் யார் வயசான கேரக்டர், யார் குழந்தை அப்படின்ற ஒரு கேரக்டர் மட்டும்தான் செலக்ட் பண்ணாங்க தவிர, இன்றைக்கான எபிசோடில் அதாவது நேற்றான எபிசோடில் ஃபுல்லாக அந்த டாஸ்க்கே இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. நாளைக்கு தான் வந்து டாஸ்க்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ப்ரமோலெலாம் பயங்கர சண்டையாக இருக்குது. நீர் பாலாஜி அண்டு பாலாஜி நிரூப் அவங்களுக்கான சண்டை வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். மேபி ஏன்னா அவங்களுக்குள்ள அவங்க வந்து ஆப்போசிட் டீம்ன்றதால பயங்கர சண்டை வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் வனிதா தாமரைக்கு இவங்களுக்குமே ஒத்து போகவே இல்லை, பயங்கர சண்டையாக தான் போயிட்டுருக்கு. அண்ட் ஸ்ருதியும் தாமரைக்கும் ஒத்து போகல. ஸோ இந்த மாதிரி சில கேரக்டர் அப்போலேருந்தே வந்து ரொம்ப வந்து எதிரியாகவே இருக்காங்க. ஸோ இன்னும் வரக்கூடிய நாட்களில் பயங்கர சண்டைகள் நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க்கும் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அல்டிமேட் இதுதான் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ரியலாகவே தெரியுது. ஸோ 1 hour எபிசோடில் நிறைய கட் பண்ணுறாங்க, எல்லாருலேயும் 24 hours பார்க்க முடியாது. ஆக்சுவலி நேற்றான எபிசோடில் பார்த்தீங்கன்னா பாலாஜி ரொம்பவே சைலண்ட்டாக இருக்க மாதிரியே தெரிஞ்சுது, ரொம்ப லூஸ் டாக்கோ விடலை. பட் நிரூப் வந்து வந்த ஒரு வாரத்தில் தான் நல்லா ப்ளே பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதப்புற மாதிரி தெரியுது, நிறைய லூஸ் டாக் விடுறாரு, எங்கே எதை பேசணும்னு தெரியல, எதுக்காக பேசணும்னு தெரியல, எதுக்காக அப்படி விளையாடுறோன்னு தெரியாமல் விளையாடுறாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு லவ் மூடில் இருக்காரா அப்படின்றதும் தெரியல. இனி வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு அது எப்படி இருக்குன்னே தெரியும். இந்த மாதிரி ரிவ்யூஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் தட்டி விட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.